வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போய் தான் பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசுடைய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவித்தொகை எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அந்த உதவித்தொகை வந்து யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன போன்ற அனைத்தும் வந்து கிளியரா பார்க்க போறோம் நம்ம. அது மட்டும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி வந்து அப்ளை பண்றது, யாரை போய் அப்ரோச் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ முழுமையாக திறமை கிளியரா பார்க்க போறோம் நம்ம. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா 2020 மட்டும் 21 ஆண்டுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதை பத்தின ஒரு அறிவு தான் நம்ம சேனல் வந்து பார்க்க போறோம் நம்ம. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 10th ஃபெயில் ஆகட்டும், 10th பாஸ், பிளஸ் டூ டிப்ளமோ மட்டும் டிகிரி படிச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எலிஜிபிலிட்டி பத்தி கிளியரா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டம் விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் மட்டும் மாற்றுத்திறன் நண்பரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கிளியரா பார்ப்போம் நம்ம. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கணும், பல பேருக்கு தெரியாம இருக்கும், மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம கே லைக் பட்டன் இருக்கு, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைல் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பத்தி இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல ஜஸ்ட் நீங்க டெலிகிராம் ஓபன் பண்ணிட்டு டவுன் ரேஞ்ச் டைப் பண்ணினா இந்த குரூப் வந்து நாம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்குரிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கிளியராகவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீமோட நேம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை தான் பார்க்க போறோம் நம்ம. இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 10th பாஸ் ஆகட்டும், 10th ஃபெயில், அப்புறம் பிளஸ் டூ இல்ல அதை சமமா படிச்சிருந்தா சரி, டிப்ளமோ படிச்சிருந்தா சரி, இல்ல பட்டதாரிகள் மட்டும் முதுநிலை பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க 10th வகுப்பு தேர்ச்சி பராமரிந்தீங்க உங்க வந்து பாத்தீங்கன்னா மாதம் 200 ரூபாயும், 10th வகுப்பு தேர்ச்சி பட்டீங்கன்னா மாதம் 300 ரூபாயும், பிளஸ் டூ மற்றும் அதுக்கு சமமான பிளஸ் டூ டிப்ளமோ படிச்சிருந்தா மாதம் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாயும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 600 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம. இதற்கான கல்வித்தொகை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 10th பாஸ், 10th ஃபெயில், பிளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படிச்சு அப்ளை பண்ண முடியும். ஆனால் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறியியல், அதாவது இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல், அப்புறம் கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் இது மாதிரி படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்து பதிவு செய்து காத்திருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் தான் நீ அப்ளை பண்ண முடியும். அடுத்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கீழே இருந்தால் தாராளமாக நீ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வயது வரும் பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் 45 ரூபாய் விண்ணப்பிக்கலாம். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 ரூபாய் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருப்பிடம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும், அதர் ஸ்டேட்டில் படித்தா எலிஜிபிள் கிடையாது. அப்படி அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய பெற்றோரோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டியன் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்தாலும் தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வேலை வாய்ப்பின்மையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ எந்த வித ஊதியம் பெறும் பணியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது, சுயதொழில் ஈடுபடவும் கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தாராளமாக நீ அப்ளை பண்ணலாம். பள்ளி கல்லூரிக்கு இந்த தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் 12th முடிச்சிட்டேன், இப்போ டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக நீ அப்ளை பண்ண முடியாது. இதே நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸ்பாண்டன்ஸாக படிக்கும் தாராளமாக நீ அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனாக கிளியராகி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தாராளமாக அவங்க அருகில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போகணும் எல்லாமே கிளியராகவே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார்மும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன்னாலும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை ஒட்டிட்டு வெளியே ஆரம்பித்து ஃபோட்டோ மேக்கர் எழுத்த மார்க்காக போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பேர் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, தாராளமாக செக் பண்ணி பாருங்க. நீங்கள் டவுட் எது இருந்தால் தாராளமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ண போறீங்க, அது மட்டும் இல்லாமல் டவுட் தான் அங்கேயே கேட்டுக்கலாம். நீங்கள் இதை வேறு டவுட் எதுவும் கேட்கணும் ஆசைப்பட மறக்காம கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அதை வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான தலைமை கிளியராக சொல்லிட்டு நான் வேறு டவுட் தான் மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் எங்கள் ஆஃபீஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnvelaivaippu.gov.in, இதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா அட்ரஸ் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ண கூட கேளுங்க. இப்போ லாக்டவுன் போயிட்டு இருந்தால இப்போதே காண்டாக்ட் பண்ண வேணாம், லாக்டவுன் முடிஞ்ச பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா April 2 இந்த ஜூலை அந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணியிருக்கணும், லாக்டவுனால் தான் வந்து தள்ளி வைப்பாங்க, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு எப்போ ஓப்பன் ஆகும் எல்லாமே கிளியராக கேட்டுக்கலாம். நீங்கள் யாரும் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க, அது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராகவே இருக்கும். 32 மாவட்டத்துக்கு மேற்பட்ட லிங்க் எல்லாமே ஒரே லிங்க்ல வந்து கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. வேற டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்து நினைக்கிறேன், வீடியோ உபயோகமா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பார்த்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஸ்லாம் மொபைல் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.